ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சில்லி சப்பாத்தி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடையை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். 5 சப்பாத்தி எடுத்துருக்கோம், உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இதை கட் பண்ண போகிறோம். நைட்டு சப்பாத்தி மீந்துருச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை இந்த பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மிச்சருக்கு எல்லா சப்பாத்தியும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போது ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஆயில் காய வச்சு வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் நம்ம கட் பண்ணி போட்டால் சப்பாத்தி கட் பண்ணி வச்சு சப்பாத்தியை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சப்பாத்தி ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ நம்ம எடுத்துடலாம். சப்பாத்தி எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்க எல்லா சப்பாத்தியும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அதே கடாயில் தான் நாங்கள் செய்ய போகிறோம். இப்போது பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுது. உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் இருக்கிட்ட நீங்கள் செய்யுங்க. இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சது, வதக்கிக்கோங்க. வெங்காயம் பெருசாக நறுக்கி வச்சுக்கோங்க. வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை, கொடமிளகா வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்க விட்டுறாதீங்க, லைட்டாக வதங்கினா போதும். அந்த வெங்காயத்தில் அந்த கிரன்ச்சினஸ்லாம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் கெச்சப் ஊற்றிக்கோங்க, டொமேட்டோ கெச்சப் ஒரு ஒரு ஸ்பூன் போதும். கெச்சப் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளவர் மாவு, அது கூட தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கரைச்சிக்கோங்க அந்த மாவை. நம்ம கரைச்சி வச்ச மாவை இதில் ஊற்றிக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது திக்காக ஆரம்பிக்கும். இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சு சப்பாத்தி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சில்லி சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. நைட்டு சப்பாத்தி மீந்துருச்சுன்னா கூட காலையில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எந்த சாஸும் தேவையில்லை, கெச்சப் இருந்தால் மட்டும் போதும். வேறு எந்த சோயா சாஸ், சில்லி சாஸ் எதுவுமே தேவையில்லை. லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சில்லி சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.